அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஜிடிஆர்பி தமிழ் அகரவரிசைப்படி வினாக்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழியின் சிறப்பு கிமு 800 கால தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழியின் சிறப்பு, அதில் 800 கால தமிழ் எழுத்துக்கள் இடம்பெற்றது. ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் தந்தவர் சிந்தாதேவி. ஆபுத்திரனுக்கு அட்சய பாத்திரம் தந்தவர் சிந்தாதேவி. ஆயிடை பிரிவு பரத்தையர் பிரிவு. ஆயிடை பிரிவு அப்படிங்கிறது பரத்தையர் பிரிவு. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் கனகசபை பிள்ளை. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் என்ற நூலின் ஆசிரியர் கனகசபை பிள்ளை. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த எழுதப்பெற்ற இலக்கிய நூல் குறிஞ்சி பாட்டு. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த எழுதப்பெற்ற இலக்கிய நூல் குறிஞ்சி பாட்டு. ஆலவாயழகன் நாவலாசிரியர் ஜெகச்சிற்பியன். ஆலவாயழகன் நாவலாசிரியர் ஜெகச்சிற்பியன். ஆறாம் இலக்கணம் புலமை இலக்கணம். ஆறாம் இலக்கணம் புலமை இலக்கணம். ஆறில் ஒரு பங்கு நாவலாசிரியர் பாரதியார். ஆறில் ஒரு பங்கு நாவலாசிரியர் பாரதியார். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கிய நிறுவனம் திருவாவடுதுறை மடம். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கிய நிறுவனம் திருவாவடுதுறை மடம். இசை ஆராய்ச்சிக்கு பெருந்துணை புரிந்த உரை அடியார்க்கு நல்லார் உரை. இசை ஆராய்ச்சிக்கு பெருந்துணை புரிந்த உரை அடியார்க்கு நல்லார் உரை. இசைச்சங்க இலக்கியங்கள் குறுகு வெண்டாளி வியாழமாலை அகவல். இசைச்சங்க இலக்கியங்கள் குறுகு வெண்டாளி வியாழமாலை அகவல். இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் குறவஞ்சி. இடைக்காலத்தில் தோன்றிய நாடகம் குறவஞ்சி. இடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்களின் எண்ணிக்கை 3700. இடைச்சங்கத்தில் இருந்த மொத்த புலவர்களின் எண்ணிக்கை 3700. இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59. இடைச்சங்கத்தை ஆதரித்த அரசர்கள் 59. இடைச்சங்க இலக்கியங்கள் இடைச்சங்க இலக்கியங்கள் அது இசைச்சங்க இலக்கியங்கள் இது இடைச்சங்க இலக்கியங்கள் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நுணுக்கம். இடைச்சங்க இலக்கியங்கள் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் பூதபுராணம் இசை நுணுக்கம். இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம் அதாவது இரண்டாம் சங்கம். இடைச்சங்கம் இருந்த இடம் கபாடபுரம். இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இதிகாச நிகழ்வுகள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல கவிதை ஆசிரியர் வைரமுத்து. இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற கவிதையின் ஆசிரியர் வைரமுத்து. இந்திய அரபு எண்ணான பதின்கூற்று பழந்தமிழர் பழந்தமிழர் கண்டுபிடிப்பு. இந்திய அரபு எண்ணான பதின்கூற்று பழந்தமிழர் கண்டுபிடிப்பு. இந்திய மொழியில் முதன் முதலாக வெளிவந்த நூல் துர்க்கேச நந்தினி 1865. இந்திய மொழியில் முதன் முதலாக வெளிவந்த நூல் துர்க்கேச நந்தினி 1865. இந்தியா எனும் இதழ் நடத்தியவர் பாரதியார். இந்திரகாளியம் என்னும் பாட்டியல் நூலை எழுதியவர் இந்திரகாளியர். இந்திரகாளியம் என்னும் பாட்டியல் நூலை எழுதியவர் இந்திரகாளியர். இந்திராயன் படைப்போர் எழுதியவர் புலிவர் அழியார். இந்திராயன் படைப்போர் எழுதியவர் புலிவர் அழியார். இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இமிழ் குரம் முரசம் மூன்றுடன் ஆளும் எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இயல் இசை நாடகம் குறித்து கூறிய முதல் நூல் பிங்களம். இயல் இசை நாடகம் குறித்து கூறிய முதல் நூல் பிங்களம். இயற்பா இசைப்பா என பிரிக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். இயற்பா இசைப்பா என பிரிக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். இயற்பெயர் சுட்டப்படும் சங்க புலவர்களின் எண்ணிக்கை 470. இயற்பெயர் சுட்டப்படும் சங்க புலவர்களின் எண்ணிக்கை 470. ரகுநாத சேதுபதி மன்னனின் அவைக்கள புலவர் படிக்காசு புலவர். ரகுநாத சேதுபதி மன்னனின் அவைக்கள புலவர் படிக்காசு புலவர். ரட்சணிய குரல் எழுதியவர் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. யாத்திரிகம் சொல்லுவோம் இல்லையா, ரட்சணிய குரல் எழுதியவர் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை.
இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகாம்பரநாதர் உலா. இரட்டை புலவர்கள் பாடிய உலா ஏகாம்பரநாதர் உலா. ஏகாம்பரநாதர் உலா. இந்த இரட்டை புலவர்களின் பெயர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன். இரட்டை புலவர்களின் பெயர்கள் இளஞ்சூரியன் முதுசூரியன். இரண்டாம் குலோத்துங்கனிடம் அமைச்சராய் இருந்தவர் சேக்கிலார். இரண்டாம் குலோத்துங்கனிடம் அமைச்சராய் இருந்தவர் சேக்கிலார். இரத்தின சுருக்கம் இயற்றியவர் புகழேந்தி புலவர். வெண்பா புலவர்னு சொல்லுவோம் இல்லையா, இரத்தின சுருக்கம் இயற்றியவர் புகழேந்தி புலவர். ராபர்ட் டி நொபிலி தமிழகம் வந்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்தவர். ராபர்ட் டி நொபிலி தமிழகம் வந்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு. ராம நாடக கீர்த்தனைகள் எழுதியவர் அருணாச்சல கவிராயர். ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் மருதூர். ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருட்பா. ராமலிங்க அடிகளின் பாடல் தொகுப்பு திருவருட்பா. இராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் என்ற நூலின் நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியா. இராமாயண உள்ளுரை பொருளும் தென்னிந்திய சாதி வரலாறும் நூலாசிரியர் சுப்பிரமணிய முதலியா. இராமானுச நூற்றந்தாதி பாடியவர் அமுதனார். இராமானுச நூற்றந்தாதி பாடியவர். இராவண காவியம் நூலாசிரியர் புலவர் குழந்தை. இராவண காவியம் நூலாசிரியர் புலவர் குழந்தை. ராஜராஜச்சுர நாடகம் நடிக்கப்பட்ட ஆண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு. ராஜராஜச்சுர நாடகம் நடிக்கப்பட்ட ஆண்டு கிபி 10ஆம் நூற்றாண்டு. 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல் திருக்குறள். இரும்பு கடல் என அழைக்கப்படும் நூல் பதிற்றுப்பத்து. இரும்பு கடல் பதிற்றுப்பத்து. இருவகை நாடகம் இன்பியல் துன்பியல். இன்பியல் நாடகம் துன்பியல் நாடகம். இருவகை நாடகம் இன்பியல் துன்பியல். இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி. இலக்கண உலகின் ஏக சக்கரவர்த்தி பாணினி. இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியவர் சிவஞான முனிவர். இலக்கண விளக்க சூறாவளி இயற்றியவர் சிவஞான முனிவர். இலக்கண விளக்கம் நூலாசிரியர் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் திருவாரூர் வைத்தியநாத தேசிகர். இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர். இலக்கண கொத்தின் ஆசிரியர் சுவாமிநாத தேசிகர். இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. இலக்கிய உதயம் நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.